இன்னைக்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ போட்டு நம்ம வந்து போண்டா தான் பண்ண போறோம். இதுல வந்து 2.5 கிலோ அளவுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கி இருக்கோம். நான் ஃபுல்லா போடல, ஒரு அளவுக்கு தான் போட போறோம். முதல்ல வந்து இத வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்தறலாம் கழுவி. நல்ல ரெண்டு மூணு வாட்டி நல்லாவே கழுவி எடுக்கணும். இந்த மண் எல்லாம் போணும். நல்லாவே சுத்தமா கழுவி எடுத்துட்டு வந்துட்டோம். இது வந்து ரெண்டு பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல பெருசா இருக்கிறதுனால ரெண்டு பீஸா கட் பண்ணிக்கலாம். வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திடலாம். கொஞ்சமா உப்பு, குக்கரில் தான் வேக வச்சுருக்கோம். 4 விசில் வரட்டும். இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் நல்ல பொடியாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பச்சை மிளகாவையும் பொடியாக நறுக்கிடலாம். சர்க்கரை கிழங்கு வந்து வேக வச்சு 4 விசில் வந்துருச்சு. அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட்டோம். இது வந்து ப்ரெஷர் நிக்கட்டும். குக்கரை வந்து ப்ரெஷர் நின்றுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். கிழங்கு வந்து நல்லாவே வெந்திருக்கு. சர்க்கரை கிழங்கு வந்து வேக வச்சு தண்ணியிலிருந்து எடுத்தாச்சு. இது வந்து நல்லாவே ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா தொளிச்சு மசிச்சு எடுத்துடலாம். போண்டாவுக்கு வந்து மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக கடலை மாவு, ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 1/2 உப்பு, 1/2 மிளகாய்த்தூள், 1/2 மஞ்சத்தூள்,
கொஞ்சமா சோடா பவுடர் இதெல்லாம் சேர்த்து mix பண்ணினதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்து வெச்சிரலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி கலந்து எடுத்துறலாம் போண்டா செய்யிறதுக்கான பேட்டர் வந்து ரெடி பண்ணிட்டோம் இது தாளிச்சதுனா உருண்டையாக்கிட்டு மாவுல முக்கிட்டு எண்ணெய் போடுறோம் பேட்டர் வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ வந்து மசாலா ரெடி பண்ணிரலாம் மசாலா ரெடி பண்ணிறதுக்கு முதல்ல இந்த கிளங்க வந்து நல்லாவே தோல் எல்லாம் தொலைச்சு எடுத்துறணும் சக்கர கிழங்கு வந்து தொலைச்சு எடுத்துட்டோம் இது வந்து நல்லாவே மசிச்சு எடுத்துறலாம் போண்டா செய்யறதுக்காக மசாலா ரெடி பண்ணிறதுக்கு எண்ணெய் ஊத்திரலாம் கடுகு கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு கட் பண்ணி வச்ச இஞ்சி பச்சை மிளகாய் இதோடவே பெரிய வெங்காயம் ரெண்டு மூணு பொட்டு கருவேப்பிலை லீம் வந்து பிச்சு போட்டுடலாம் வெங்காயம் பச்சை மிளகாயில் வதம் கட்டும் ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு இல்லை ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினா போதும் இதோடவே மசிச்சு வச்ச சக்கரை கிழங்கு இதையும் போட்டுடலாம் இதோடவே கொஞ்சமாக மிளகாத்தூள் நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் நல்லா கொஞ்சமாக நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டோம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சக்கரை கிழங்கு வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சோம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நல்லா சேர்த்து நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டோம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நல்லாவே ஆறணும் ஆறினதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சிடலாம் வதக்கி வச்ச மசாலா வந்து ஆறிடுச்சு இதை வந்து குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிட்டோம் இந்த அளவுக்கு உருட்டி எடுத்தால் போதும்
போண்டா செய்யறதுக்காக வடச்சட்டில வந்து எண்ணெய் ஊத்திரலாம் இங்க வந்து ரொம்ப லேட் ஆயிருச்சு போண்டா செய்யறதுக்கு எண்ணெய் ஊத்திரலாம் எண்ணெய் வந்து சூடாயிருச்சு இந்த உருட்டி வச்ச மசாலாவை வந்து இந்த கடலை மாவு மைதா எல்லாம் கலக்கி வச்ச இந்த மாவுல வந்து முக்கி எண்ணெயில போட்டுறலாம் மெதுவா ஒன்று திருப்பி விட்டுடலாம் எண்ணெய் வந்து நல்லாவே சூடானதுக்கு அப்புறமா அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டோம் போண்டா வந்து ரெடி ஆயிருச்சு சக்கரை கிழங்கு போண்டா வந்து ரெடி ஆயிருச்சு இது வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம் போண்டா பண்ணுறதுக்காக எண்ணெய் வந்து நல்லாவே சூடாக இருக்குது அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டோம் இப்போ வந்து எண்ணெயில் மாவு வந்து முக்கி போட்டுடலாம் சுவையான சக்கரை கிழங்கு போண்டா ரெடி ஆயிருச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் போண்டா வந்து நல்லாவே சாஃப்டாக இருக்குது